கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் அதாவது 15/5/2023 இருந்து 21/5/2023 வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து அந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது, என்ன எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவான், புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கா. ரிஷப ராசியில் சூரிய பகவானும், மிதுன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா அதில் சுக்கர பகவானும், கடக ராசியில் வந்து செவ்வாய் பகவானும், துலாத்தில் கேதுவும், கும்பத்தில் வந்து சனி பகவானும் இருக்கா. அதிவேகமாக செல்லக்கூடிய மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் வந்து பார்த்தோம்னா 15ஆம் தேதி பூரட்டாதி 4ஆம் பாதம் அன்னைக்கு வந்து மீன ராசியில் இருக்குது. அதிலிருந்து 21ஆம் தேதி வரலும் பார்த்தாலேயானால் மிதுன ராசி மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் வரலும் போகிற ராத்திரி 10:30 21ஆம் தேதி ராத்திரி 10:30 மேலே வந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்துக்கு போய்டுறார். அதனால் பார்த்தாலேயானால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ராசியை கிராஸ் பண்ணுறார். அதாவது மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், மிதுன ராசிக்கு என்ட்ரு ஆகிறார். அந்த மாதிரி இருக்குது. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சிறந்த நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த வாரத்தில் 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து ஏகாதசி. ஏகாதசின்றது வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான நாள். அதில் வந்து விரதம் இருந்து அடுத்த நாள் துவாதசி பாரணம் பண்ணுவாள். அதாவது அடுத்த நாள் வந்து துவாதசி அன்னைக்கு காத்தால ஒரு 9 மணிக்குள்ளேயே வந்து பெருமாளுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக சாப்பிட்றது அந்த இது பண்ணுவாள். ஆனால் துவாதசி அன்னைக்கு மத்தியானம் வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாள். அதனால் சாப்பிட்டீங்கன்னாலும் முடிச்சுட்டு பெருமாளோட இது பார்த்துட்டுருவாங்க. 17ஆம் தேதி பார்த்தாலேனா அதாவது த்ரயோதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம், புதன்கிழமை வருது பிரதோஷம். அதற்கு பிறகு 19ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை இந்த வாட்டி அமாவாசை வருது. அமாவாசை ஒரு பெரிய ஏற்றம். என்னென்னா நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், பித்ருக்கள் அவர்களை நினைத்து நம்ம வந்து விடக்கூடிய என்ன சொல்கிறது, கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒருவரும் அவருடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்று அப்படின்றத பண்ணணும். அவர்களுடைய ஒருவரும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டுமல்ல, அன்னைக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்கள், அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் முன்னோர்களை நினைத்திருப்பதும் கோவிலுக்கு வழிபட சொல்வதும் மிகப்பெரிய ஏற்றமான விஷயம். அதை தவிர தான தர்மங்கள் செய்யலாம். மிச்சப்படி எந்த ஒரு விஷயமும் வந்து அன்றைக்கி தொடங்கிறது கூடாது அப்படின்றது தான் வந்து ஜோதிட சாஸ்திரமும் சொல்கிறது. ஏன்னா சூரியனும் சந்திரனும் 180 பாகையில் வந்து இருக்கக்கூடிய காலத்தில் சந்திரனுடைய ஒளி வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அதாவது அதாவது 0 டிகிரியில் இருக்கும்போது, சூரியனும் சந்திரனும் 0 டிகிரியில் இருக்கும் பொழுது, அதாவது ஒரே இடத்துல இருக்கும் பொழுது 180 பாகைன்னா பௌர்ணமி ஆடம், இது வந்து அமாவாசைன்றதுனால 0 டிகிரியில் இருக்கும்போது சந்திரனுக்கு ஒளி எதுவும் இல்லாத காலகட்டம்ன்றதுனால எந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம், அறிவுறுத்துகிறோம். முடிந்தவரை முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும். அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்கே வந்து பக்தி பூஜைகளும் எதுவும் பண்ணுறது மிகவும் சிரேஷ்டம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரத்தில் யார் யாருக்கெல்லாம் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகம், சிம்மம், கன்னி, துளாராசிக்காரர்களுக்கு 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மேலே ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு வந்து அல்லிப்பூவோ இல்லைன்னா வந்து வெள்ளை அரளி மாலை கோத்து வந்து சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வர்றதும், பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணிட்டு வர்றதும், நரசிம்மருக்கு வந்து பானகம் அம்சேவை பண்ணுறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் நிச்சயமாக கொடுக்கும். இப்போது ஒரு ராசிக்கா இந்த வாரத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான். ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம்.
ஏன்னா ஒரு ராசியின் அதிபதி ஒரு திரிகோணத்துல, அதுவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணும். அதாவது முன்னோர்களின் மூதாதையர்களின் ஆசீர்வாதம் நிச்சயமாக இந்த வாரத்துல மிகவும் அதிகமாகவே இருக்கு. இந்த வாரத்துல பார்த்தீங்களேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு பார்க்கிறவர், அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் வரலும் போறார். இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் இருக்கு. அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தாங்கன்னா, அதாவது 15/5/2023 21/5/2023 வரலும் உண்டான பலனை நம்ம பார்க்குறோம். 15 அதிகாலை ஒரு 4:30 வரணும் தான் அஞ்சாவது இடத்துல இருக்க ஒரு 4:30 வரணும். அதற்கு பிறகு வந்து அவர் ஆறாம் இடத்துல போகிறார். புதிய வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தாலேனா வேலைக்கு உண்டான இன்டர்வியூ, ஒரு வேலைக்கு உண்டான ஒரு என்ன சொல்றது, ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கு. இதை தவிர உங்களுக்கு வந்து திருமண யோகம் நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த வாரத்துல திருமணம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 15/5/17 வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 17 மத்தியானம் ஒரு 2:30 வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் போய் அந்த இடத்துல வந்து குரு சந்திர யோகம் அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏன்னா இந்த 17 19 வரணும் உண்டான நாட்களில் புதிய அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனா 7 பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி பரிவர்த்தனையாகி சப்தமத்தில் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல அமோக லாபம் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய பார்ட்னர்ஷிப் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக ட்ரேடிங் யூனிட்ஸ் எல்லாம் போடுவீங்க, நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. உங்களுடைய ராசிக்கு 19 மத்தியானத்திலிருந்து பார்த்தாலேனா 21 ராத்திரி வரலும் வந்து 8 இடத்துல போய் சந்திர பகவான் இருக்க அங்கே வந்து 10-11 அதிபதிகள் சம்பந்தப்படுறா. இதனாலும் 8 இடத்துல மறைஞ்சி இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் தேவையில்லை அப்படின்றதையும் சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே வந்து புக் பண்ணி வச்சுட்டோம், நான் போய்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இருந்தது, ஆனால் கண்டிப்பாக சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல்லிப்பூவோ இல்லைன்னா வந்து வெள்ள அரளி இதெல்லாம் வந்து வாங்கி ஒரு தொடுத்து போய் சிவன் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தையும் குறைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். 8 இருக்கும் பொழுது பார்த்தீர்களேனால் 10-11 அதிபதி 8 இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரும். அதாவது வேலையில் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, தொழிலில் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு உங்களுக்கு பணம் வரும். அது ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துலேருந்து ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த 19 21 வரணும் இருக்குது. அதற்கு பிறகு 21 ராத்திரி வந்து உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல சந்திர பகவான் 9-10 அதிபதிகள் 9 இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கார். 10 அதிபதி 8 அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது 9 இடத்துல அப்படின்றது வந்து ஒரு நல்ல யோகம். இருந்தாலும் தொழில் ஸ்தான அதிபதி 8 இடத்தோடு சேர்றதுனால தொழிலுக்குன்னு போடக்கூடிய பணத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக போடுறது மிகவும் நல்லது. வேலையில் மிகப்பெரிய அபிவிருத்தி, பண வரவு அபரிமிதமாக இருக்கும், உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அங்கே வந்து தாயாருக்கு நெய்விளக்கு போடுறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக கேது பகவானுக்கு உண்டான கொள் தானியத்தை வந்து தானமாக கொடுங்க. ஏன்னா உடல் நலம் வந்து இன்னும் சீராகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.